எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்த்துருக்க இந்த சேனல் பேர் கிரிப்டோ கரன்சி தமிழ். புதுசாக யாராக இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றியோ கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பற்றி வீடியோ போடுவோம். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோடய டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம பினான்ஸில் ஃப்யூச்சர் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது, ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் இருக்கிற அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பினான்ஸோட ஆப்பில் இருக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். ஸோ அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுங்கள். அந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆரோ மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய காயின்ஸ் இருக்கும். ஃபியூச்சர்ஸில் என்னென்ன காயின்ஸ் இருக்கும், எல்லாமே நிறைய காயின்ஸ் இருக்கும். ஸோ அதில் நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது பிஎன்பி மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட் பார்க்கணுன்னா இதாங்க சார்ட்டு. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா, சாரி ஒரே நிமிஷம், ஸோ இந்த பட்டன் இது இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சருக்குன்னு சொல்லி தனியாக ஒரு சார்ட் ஓடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும்னா ட்ரேட் எடுத்துக்கலாங்க. ஸோ இந்த சார்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும், ப்ளஸ் இங்கே அதே இதை கிளிக் பண்ணிங்கன்னா மார்க் ப்ரைஸ்ன்னு ஒன்று வருவாங்க. ஸோ மார்க் ப்ரைஸு இது இண்டெக்ஸ் ப்ரைஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் ப்ரைஸ்னால் ஸ்பாட் ப்ரைஸுங்க, மார்க் ப்ரைஸ்னால் உங்களுக்கு வந்து முன்ன பின்ன கொஞ்சம் இருக்கிற ப்ரைஸ் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாகவே தெரியும். மார்க் ப்ரைஸ்னால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற ப்ரைஸாக இருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா 21:18, 21:12 இருக்குதுங்களா, இங்கே 21:16 இருக்குது. ஸோ சின்ன சின்னதாக கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கிற ப்ரைஸுங்க. ஸோ அதுதாங்க மார்க் ப்ரைஸ். லாஸ்ட் ப்ரைஸ்னால் உங்களுக்கு வந்து கரண்ட்டில் ஓடின்னு இருக்கிற ப்ரைஸு. ஸோ மார்க் ப்ரைஸ்க்கோ லாஸ்ட் ப்ரைஸ்க்கோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 24 hour ஹை, 24 hour வால்யூம் பிஎன்பி, 24 hour லோ, 24 hour வால்யூம் யூஎஸ்டி, அந்த ப்ரைஸ் எல்லாம் ஓடின்னு இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் என்னன்றது பார்த்தீங்கன்னா எல்லாமே டைம் ஃப்ரேம்ஸுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த்து, இது பையர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்றது வருங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர்ன்ற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு நிறைய டைம் ஃப்ரேம் இருக்கும், எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸு, ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ் இது பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எது வேணுமோ அதை ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோடய இது பேராமீட்டர்ஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட்டு, ட்ராயிங்கு, ஹைட்டுங்கன்னா மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ்லாம் இருக்குங்க. ஸோ இது தாங்க இந்த இதில் சார்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நம்ம அதில் இருக்க மாதிரி தான் ஆர்டர் புக்குங்க. ஆர்டர் புக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரேட்ஸு. ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன ப்ரைஸில் எவ்வளோ எவ்வளோ ஆர்டர் இருக்குதுன்றத மாதிரி உங்களுக்கு காட்டுவோங்க. அதே மாதிரி மார்க்கெட் ரேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரைஸில் இப்போ எவ்வளோ பேர் ஓடினு இருக்காங்கன்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பிஎன்பி ஓடினு இருக்குதுன்றது, என்னென்ன ப்ரைஸில் வாங்கியிருக்காங்களா, விற்றுருக்காங்களா, க்ரீனில் இருந்ததுன்னா அது வந்து வாங்கியிருக்காங்க, ரெட்டில் இருந்தாங்கன்னா அது விற்றுருக்காங்கன்றது காட்டுங்க. ஸோ இதுதாங்க இந்த சார்ட்டோட இது. இப்போது இதுக்கு போயிடலாங்க. ஸோ இந்த பேஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐசோலேட்டடுன்னு ஒரு இது ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிராஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளஸ் ஐசோலேட்டட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஸ் மீன்ஸ் என்னென்னா, கிராஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது வேலெட்டில் இருக்க மொத்த பைசா இதை பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதுதான் வேலெட்டு. ஸோ வேலெட்டில் இப்போ உங்ககிட்ட ஒரு $100 இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ நீங்கள் பிஎன்பியில் ஏதோ ஒரு ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சிங்களேன். ஸோ ஒரு 25%, ஒரு $25க்கு மட்டும் தான் ஆர்டர் போடுறீங்கன்னா கிராஸ் மார்ஜின் யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த $100 உங்கள் கையில் இருக்க மொத்த வேலெட்டில் இருக்க $100 அது மார்ஜினாக யூஸ் பண்ணிக்கும். இன்கேஸ் நீங்கள் போட்டிருந்த மார்ஜின் வெறும் $25 மட்டும் பர்ச்சேஸ் பண்ண போதும் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த $25 விட்டு கீழே போனால் கூட இது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வேலெட்டில் இருக்க பாக்கி பைசாவை வச்சு இது என்ன பண்ணணும்னா மார்ஜின் அதாவது லிக்விடேட் ஆகாமல் அது மார்ஜினுக்கு யூஸ் பண்ணினே இருக்குங்க. இதுதான் கிராஸு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கு. நம்மளோட வேலெட்டில் இருக்க மொத்த பைசா இன்கேஸ் மார்க்கெட்டு நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சுன்னா மார்க்கெட்டில் இருக்க சாரி வேலெட்டில் இருக்க மொத்த டாலர்ஸும் காலி ஆகிடுங்க, ஜீரோ ஆகிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இப்போ அதே எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வேலெட்டில் $100 இருக்குது, ஒரு $25 மட்டும் யூஸ் பண்ணி இந்த பிஎன்பிக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா அந்த $25 மட்டும்தான் உங்களுக்கு சப்போஸ் லிக்விடேட்டாக சப்போஸ் மார்க்கெட் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சுன்னா அந்த $25 மட்டும் தாங்க ஜீரோவாகும். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா $75 நம்மளுக்கு வேலெட்டில் தான் இருக்கும். பட் கிராஸில் பார்த்தீங்கன்னா வேலெட்டில் இருக்க மொத்தமே கூட ஜீரோவாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. இன்கேஸ் $25 விட்டு இன்னும் கீழே போயிடுச்சுன்னா மொத்தமே $100க்கு இன்னும் கீழே போயிடுச்சுன்னா வேலெட்டில் இருக்க மொத்தமே ஜீரோ ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஐசோலேட்டடில் அப்படி ஆகாது. நம்ம என்ன அமௌண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கோ. இதுதான் கிராஸ் அண்ட் ஐசோலேட்டடுக்குள்ள வித்தியாசங்க. நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட் தான் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவரேஜ். லிவரேஜ்ன்றது என்னதுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் லிவரேஜ். லிவரேஜ்ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது லிவரேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 crores வரைக்கும் இருக்குது. ஸோ லிவரேஜ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட உதாரணத்துக்கு $500 இருக்குதுன்னு நினச்சிங்களேன், $500 வச்சு நீங்கள் ஸ்பாட்டில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு 1 BNB தான் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 10 crores லிவரேஜ் யூஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்களேன், உதாரணத்துக்கு 10 crores லிவரேஜ் யூஸ் பண்ணும்போது 10 BNB கிடைக்கும் உங்களுக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரா அதாவது என்னென்னா ஸ்பாட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்களோட ஃபுல் மணியை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூச்சர்ஸ்ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் மார்ஜினை மட்டும் யூஸ் பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு 10 crores நினச்சிங்களேன், அப்போனா ஒரு BNB பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $50 கொடுத்துருவாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்க அமௌண்ட் வந்து அவங்க போட்டுப்பாங்க, அதாவது எக்ஸ்சேஞ்சுக்காரங்க வந்து போட்டுப்பாங்க. கிட்டத்தட்ட கடன் வாங்குற மாதிரி தாங்க இது. எக்ஸ்சேஞ்ச் போட்டுப்பாங்க, வெறும் நீங்கள் $50 மட்டும் மார்ஜின் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும், பேலன்ஸ் இருக்க வந்து அவங்க போட்டுப்பாங்க. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் நீங்கள் சொன்ன அந்த $500 வந்து மேலே போகணும்னு நினச்சி போட்டிருந்தீங்கன்னா அது மேலே போயிடுச்சு, அது எவ்வளோ போனாலும் உங்களுக்கு அது ப்ராஃபிட்டாக வந்துடுங்க. இன்கேஸ் மார்க்கெட்டை ரிவர்ஸ் போயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது கீழே வந்ததுன்னா மினிமம் நீங்கள் போட்டிருந்தீங்க தெரியுங்களா மார்ஜின் அமௌண்ட் $50. ஸோ அந்த மினிமம் அமௌண்ட் $50 கீழே போயிடுச்சுன்னா லிக்விடேட் ஆகிட்டு 0 ஆகிடுங்க. ஸோ இது தாங்க உங்களுக்கு வந்து லிவரேஜ். இந்த லிவரேஜ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பிகினர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 3 மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 யூஸ் பண்ணணும். 5 கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ 5 வேணும்னா யூஸ் பண்ணலாங்க. அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்கேஸ் உள்ட்டா அதுமே ஆயிடுச்சுன்னா, அதாவது ரிவர்ஸ் அதுமே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆவீங்க. அதனால் பிகினர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா 3 இல்லைன்னா 5 இந்த லிவரேஜில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ரேட்டஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்டுங்க. இந்த ஃபண்டிங் ரேட்டு வந்து என்னன்றது பார்த்தீங்கன்னா எவ்ரி 8 hours வந்து ஃபண்டிங் ரேட் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஸோ பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவில் இருந்ததுன்னா ஷார்ட்ஸ் வந்து லாங்குக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவில் இருந்ததுன்னா லாங் வந்து ஷார்ட்ஸுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பை அண்ட் செல் டேப்புங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக அந்த ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி தாங்க, இது பை டேப்பு ப்ளஸ் இது செல் டேப்புங்க. ஸோ வாங்கணுன்னா இந்த இடத்துல பை இல்லைனா லாங்னுக்கு போட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ என்ன ப்ரைஸ்ன்றது லிமிட்டு மார்க்கெட் ஆர்டர்ன்ற ப்ரைஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்களா உங்களுக்கே தெரியும், மார்க்கெட்டு ஸ்டாப் லிமிட்டு ஸ்டாப் மார்க்கெட்டு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் அதுமாதிரிலாம் இருக்குங்க. ஸோ லிமிட்னா லிமிட்டில் போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க, இல்லைனா மார்க்கெட் ஆர்டரில் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உடனே எடுக்கிறதா இருந்தால் மார்க்கெட் ஆர்டர் போட்டு எடுக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி தான் இது. 25% ஆஃப் அமௌண்ட்டு, 50% ஆஃப் அமௌண்ட்டு, 75% 75%, 100% வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த USDT பேலன்ஸ் நம்மளோட வேலட் பேலன்ஸ்லேருந்து இது வந்து ஆட் ஆகின்னு இருக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து இந்த வேலெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்க, சாரி வேலெட்டில் வந்து எப்படி உள்ள ஆட் ஃபியூச்சர் ஸ்பாட் மார்க்கெட்லேருந்து ஃபியூச்சருக்கு வந்து எப்படி வேலெட் ஆட் பண்ணணுன்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேங்க. கீழே பார்த்தீங்கன்னா வேலெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அந்த வேலெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுற பிறகு உங்களுக்கு ஸ்பாட்டுன்னு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வேலெட்லேருந்து ஃபண்டிங்னு காட்டுங்க. ஸோ ஃபண்டிங்னு இருக்கக்கூடாது. ஸோ அந்த இடத்துல நம்ம போயிட்டு USDM ஃபியூச்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம வந்து கிளிக் பண்ணணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்ட பிறகு நம்மளுக்கு இந்த இடத்துல மாறிடுங்க. ஸோ இந்த இடத்துல மாறிட்ட பிறகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த ஆரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த குட்டி ஆரோ, அதாவது இங்கே BTC இருக்கக்கூடாது, நம்மளுக்கு வந்து USDTன்னு இருக்கணும். ஸோ அந்த குட்டி ஆரோ கிளிக் பண்ணிட்டு நம்ம USDTன்றத மாதிரி போட்டுருணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா $57 என்கிட்ட மேக்ஸிமம் இருக்குதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு $10 மட்டும் இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங்க்கு வந்து அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ $10 போட்டு கீழே கன்ஃபார்ம் ட்ரான்ஸ்ஃபர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாறிவிடுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $10 ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி தாங்க இந்த ஆப்ஷனு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 25% ப்ளஸ் 25%னா நம்மளுக்கு வந்து $2 யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் 50%னா நம்மளுக்கு $4 யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 75%னா 7.5 யூஸ் பண்ணிக்கும். 100%னா நம்மளுக்கு வந்து $10 மொத்தமாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ மேலே மேக்ஸ் BNP என்னன்றது பார்த்தீங்கன்னா இந்த $10 10 crores லிவரேஜுக்கு 0.19 BNB வைக்கும் வாங்கலான்ற மாதிரி கணக்குங்க. இதுவே நீங்கள் லிவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 0.5 வைக்கிற பாருங்க.
ஸோ லிவரேஜ் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிங்கன்னா இந்த இடத்துல கம்மியாகிடுங்க. ஸோ 0.09 பிஎன்பி வைக்கும் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கணக்குங்க. இதுவே நீங்கள் ஜாஸ்தியாக வச்சிங்கன்னா இன்கேஸ் நான் வந்து ஒரு 60 வைக்கிறோம் பாருங்கள், ஸோ அப்போது நீங்கள் வந்து 1.1 பிஎன்பி வைக்கும் வாங்கலாம். இந்த $10 1.1 பிஎன்பி 11 பிஎன்பி வைக்கும் வாங்கலாங்க. ஸோ இதுதான் கணக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன் லிவரேஜ் வந்து எப்போவுமே வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.1 பிஎன்பி வந்து $10 இது பண்ணோன்னா $9 கீழே இறங்கினாலே உங்களுக்கு வந்து ஜீரோ ஆகிடும். $8 கீழே இறங்கினாலே உங்களுக்கு வந்து $10 ஜீரோ ஆகிடும். ஸோ இதுதாங்க கால்குலேஷனு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அந்த ஆர்டரை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆர்டரை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு 20% 25% 25% 50% 50% எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே பை லாங்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆகிடுங்க. ஸோ நான் இப்போ ஒரு இது மட்டும் டெமோ மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து ஐசோலேட்டட்னா என்ன, ஐசோலேட்டட் மார்ஜினில் வச்சுருக்கேன். ஸோ ஐசோலேட்டடில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு 50%, அதாவது ஒரு 50%ல நான் வச்சுக்கிறேன்னு வச்சிங்களேன். இப்போ 50%ல பார்த்தீங்கன்னா $0.473 தான் இப்போ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் $0.467 தான் எடுத்துக்கும், இது மார்ஜினாக யூஸ் பண்ணிக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பை லாங்குன்னு கொடுத்துட்டேன். வீடியோ ரொம்ப லென்த்தாக வந்ததுனால நான் இதோட கட் பண்ணுறேங்க. பேலன்ஸ் கண்டினியூட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ அது இதோட கண்டினியூட்டியாக தாங்க இருக்கும். ஸோ அதையும் பார்த்துருங்க, மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ணிவிடுவேன், பார்ட் 2 நான் அப்லோட் பண்ணிவிடுவாங்க. ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் அடுத்த பாட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா வெயிட்டிங்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிவிடுங்க. நான் சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. புதுசாக யாராவது இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனலில் நம்ம கிரிப்டோ கரன்சியோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை பற்றியோ கிரிப்டோ கரன்சியோட டெக்னிக்கல் அனாலிசிஸை பற்றி வீடியோ போடுவேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நான் ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிக்கிறேங்க. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோடய ஓன் அனாலிசிஸ்ங்க. நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை ஓன் அனலைஸ் பண்ணிட்டோ இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டோ டிசைட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ எவ்ரிபடி.